முன்னாடி கொண்டு வா, கிட்ட கொண்டு வா. ஐயா, போக்குவரத்து அலுவலர், நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடி எக்ஸ்ட்ரா பம்பர் மாட்டினா ஏர் பேக் வேலை செய்யாதுன்னு. எங்களை மாதிரி டாடா ஏசி ஓட்டுற ஆளுகளுக்கு வந்து அந்த பம்பர் தான் வந்து எங்களை காப்பாற்றிட்டுருக்குது. டாடா ஏசி இதில் வந்து ஏர் பேக் எங்கே இருக்குது? கார் இதுகளில் எக்ஸ்ட்ரா பம்பர் மாட்டினாங்கன்னா நீங்கள் அவங்கள பிடிக்கிறீங்கன்னா அது ஒரு வந்து அதில் ஏர் பேக் இருக்குது, இது இருக்குது, நீங்கள் பிடிக்கிறீங்க, ரைட்டு. இந்த மாதிரி டாடா ஏசி ஈச்சரு இந்த மாதிரி வாடகை வாகனம் ஓட்டுற எங்களுக்கு வந்து எதில் ஏர் பேக் இருக்குது? எதனால் நீங்கள் எங்களை பிடிச்சி 10,000 ரூபா ஃபைன் போடுறீங்க? இல்லை, இப்போ எங்களுக்கு வந்து ஸ்பீடு கன்வென்சர் மாட்டணும்னு சொல்கிறீங்க. இதே கார்களுக்கு ஏன் மாட்ட மாட்டேங்கிறீங்க? கார்னால தானே விபத்து அதிகமாக ஆகிட்டுருக்குது. அதுகளுக்கு வந்து ஸ்பீடு கன்வென்சர் மாட்டி 60-க்கு மேலே 80-க்கு மேலே போகக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்க. அதை உங்களால் கொண்டு வர முடியுமா? எங்களை மாதிரி பொது போக்குவரத்தில் ஓட்டுற ஆளுகளுக்கு ஏர் பேக்கு வந்து சேஃப்டி எந்த ஒரு பாதுகாப்பு வசதியுமே இல்லை. நீங்கள் எதை வச்சு எங்கள் வாகனத்தை வந்து நீங்கள் இப்போ முன்னாடி பம்பர் மாட்டிருக்குதுன்னு சொல்லி இப்போ பறிமுதல் பண்ணி அபராதம் விதிக்கிறீங்க? எங்கள் வண்டிகளில் எங்கே ஏர் பேக் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நிறுவீங்க? நீங்கள் எங்கள் வண்டியில் டாடா ஏசிலேயோ ஈச்சர்லேயோ மற்ற பொது போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் வண்டியில் ஏர் பேக் இருக்குது, நீங்கள் பம்பர் மாட்டினனால அந்த ஏர் பேக் வேலை செய்யலன்னு சொல்லி நீங்கள் நிறுவீங்க. கார்லேயும் மற்ற போக்குவரத்துலேயும் இருக்கிறத வந்து எதுக்கு இப்போ பொது போக்குவரத்தில் இருக்கிற வாகனங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீங்க? இதுக்கு நீங்கள் சரியான விளக்கம் கொடுங்க. ஒரு வண்டிக்கு 10,000 ரூபா அபராதம் விதிக்கிறீங்க. அந்த 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பொது போக்குவரத்தில் இருக்க வண்டிக்காரன் எத்தனை மாதம் எத்தனை நாள் எத்தனை நைட்டு பகல் பாடுபடணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதுகளுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து எங்கள் மேலே அபராதம் விதிங்க, நடவடிக்கை எடுங்க, நாங்கள் கட்டுப்படுறோம். எங்கள் வண்டிகளில் டாடா ஏசிலேயோ ஈச்சர்லேயோ பொது போக்குவரத்தில் ஓடக்கூடிய லோடு வண்டியில் வந்து எங்கே ஏர் பேக் சிஸ்டம் கொடுத்து டிரைவரவோ இல்லை கூட வர கோ பேசஞ்சரையோ காப்பாற்றுறதுக்கு வழிவகை பண்ணியிருக்கிறான், எந்த கம்பெனிக்காரன் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் நிறுவீங்க. நிறுவிச்சுட்டு நீங்கள் எங்கள் மேலே நடவடிக்கை எடுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். அனுப்புடா.